இன்னைக்கு பிக் பாஸ் டே 51 க்கான ப்ரோமோ 1 வந்திருக்கு. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். சாட்டர்டேவை தவிர ப்ரோமோ 1 அப்படினாலே 9:30 குள்ள ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப லேட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியும். வேற இந்த டாஸ்க் செட் போட லேட் ஆனதுனால தான் லேட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்களோ அப்படிங்கற டவுட் வந்திருக்கு. ஆமாங்க, இந்த ப்ரோமோல ஒரு டாஸ்க் தான் காட்டிருக்காங்க. போன வாரம் 45 மணி நேர டாஸ்க் அவுட்டோர்ல ஷூட் பண்ணாங்க. இந்த வாரம் 48 மணி நேர டாஸ்க் இன்டோர்ல ஷூட் பண்ணிருக்காங்க. ஒருவேளை நிவர் புயல் காரணமாக இன்டோர்லயே ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த டாஸ்க் கொடுத்திருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு டாஸ்க் தான் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்னு கூட சொல்லலாங்க. என்னடா இந்த டாஸ்க்கு பில்டப் ரொம்ப அதிகமா இருக்கேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த டாஸ்க் ஒரு கால் சென்டரை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இந்த டாஸ்கோட நேம் பிக் பாஸ் கால் சென்டர். அதாவது கால் சென்டர்ல எப்படிலாம் எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பிக் பாஸ் வீடும் கால் சென்டரா ரெண்டு நாளைக்கு மாறப்போகுதாம். எப்படி கால் சென்டருக்கு அன்வான்ட் கால் எல்லாம் வருதோ அதே மாதிரி இங்க லிமிடேஷனே இல்ல. நீங்க யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் கால் பண்ணலாம், தேவையில்லாத கொஸ்டினை கூட கேட்கலாம். இதுக்கு எந்த ஒரு அப்செக்ஷனும் இல்லைன்ட்டு இந்த ரூல்ஸ் படிக்கிறாரு ரியோ. இதுல ரெண்டு டீமா பிரிஞ்சிருக்காங்க. ஒரு டீம்ல அனிதா, ரமேஷ், கேபி, பாலா, சம்யுக்தா இவங்க எல்லாரும் ஒரு டீமா இருக்காங்க. அடுத்த டீம்ல அர்ச்சனா, ரியோ இவங்க எல்லாரும் ஒரு டீமா இருக்காங்க. நேத்து ஆரி அண்ட் பாலா ரெண்டு பேருக்கும் நடுவுல நிறைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. இதுல நல்லா வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாரு ரியோ. எப்பா இது நேஷனல் சேனல் பா, இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. நிறைய பேர் இதை பத்தியே நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க. அனிதா இந்த வாரம் எவிக்டா வாங்க நினைச்சாங்க. ஆனா அவங்க கிரேட் எஸ்கேப் தான் சொல்ல முடியும். அதுவும் இல்லாம சம்யுக்தாக்கு அப்ப வச்சிருக்காங்க. அதனால இந்த வாரம் எவிக்ஷன்ல கொஞ்சம் இவங்களா அவங்களால ஒரே குழப்பமா தான் போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப கொடுத்திருக்க இந்த டாஸ்கை பார்க்கும் போது கண்டிப்பா நிறைய மோதல்கள் நடக்க போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா எந்த கொஸ்டின்ஸ் வேணா யார வேணாலும் கேட்கலாம். அது எல்லாத்துக்குமே கண்டிப்பா பதில் சொல்லணும் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இங்க அர்ச்சனா கன்ஃபர்ஷன் ரூம்ல இருந்து பாலாக்கு கால் பண்ணி கேட்கறாங்க. பாலா, நீங்க சொன்னீங்க உங்களுக்கு பிடிச்சவங்கள முன்னிறுத்தி விளையாடுறீங்கன்னு சொன்னீங்க, அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, ஃபர்ஸ்ட் சோமு, செகண்ட் ரியோ, தேர்ட் கேபி, இவங்க மூணு பேரை வச்சுதான் நீங்க கேம் விளையாடிட்டு இருக்கீங்க. இப்படி பாலா சொல்ல இவங்களோட கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி சிரிப்பு மூலமா வெளிப்படுத்தி இந்த ப்ரோமோ ஒன்னு இப்படியே முடிக்கிறாங்க. இன்னும் இருக்கிறவங்கல யாரு யார்கிட்ட என்ன மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்க போறாங்கன்ட்டு நம்ம போக போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்துல யார் எவிக்ட் ஆவாங்க நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாம இப்பதான் ஒரு பெஸ்டான டாஸ்க பிக் பாஸ் கொடுத்திருக்காரு நீங்க நினைக்கிறீங்களா, அதையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ப்ரோமோ 2ல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி இது போல ரிவ்யூஸ் உடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.